हर हर शंकर जय जय शंकर, शिव शिव शंकर शिव शिव शंकर, हर हर शंकर जय जय शंकर, शिव शिव शंकर शिव शिव शंकर। தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபிரிவாளோட திருத்தொண்டர்களில் சங்கீத வித்வான்கள் அந்த பாரம்பரியமாக எப்படி ஸ்ரீமடத்துக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்குது, அவள் எப்படி பக்தி பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்த்துன்னு வரோம். அதில் ரொம்ப பிராச்சீனமாக சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருத்தரான முத்துசுவாமி தீட்சிதர், அவரோட பிதா ராமசுவாமி தீட்சிதர் காலத்திலேருந்து, இன்னும் சொல்லப்போனால் அவர் தாத்தா காலத்திலேருந்து எப்படி இந்த பீடத்தோட தொடர்பு இருக்குது, அதில் அந்த காமகோடி பீட ஆச்சாரியாவை ரெஃபர் பண்ணியே போற்றியே எப்படி கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வர சுவாமி மேலே இருக்கிற சாகித்யத்தில் தீட்சிதர் பாடியிருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த முத்துசுவாமி தீட்சிதர் அவ மொத்தம் கூட பிறந்தவன் நாலு பேர், வெங்கடேச தீட்சன்னு தாத்தா பார்த்தோம். அந்த வெங்கடேச தீட்சிதரோட புள்ள தான் ராமசுவாமி தீட்சிதர். அந்த ராமசுவாமி தீட்சிதருக்கு நாலு குழந்தை, அதில் முதல் புள்ள தான் முத்துசுவாமி தீட்சிதர். வேடிக்கை என்னென்னா, அந்த ராமசுவாமி தீட்சிதருக்கு 40 வயசு வரைக்கும் குழந்தைகள் இல்லாத இருந்தது. 40 வயசு வரைக்கும் குழந்தைகள் இல்லாத இருந்து அவரோ நல்ல சங்கீத இதெல்லாம் வித்வானாக இருந்தார், பெரிய வித்வானாக இருந்தார். வீணை தான் அந்த வெங்கட மகியவா பரம்பரையில் கத்துண்டார் அப்படின்னு பார்த்தோம். பெரிய மேதை, சம்ஸ்கிருதத்திலையாக இருக்கட்டும் வேதசாஸ்திரங்களில் வித்வானாக இருந்து அவர் பல இடங்களில் போய் பாடுறது கச்சேரி பண்ணுறது இது மாதிரிலாம் இருந்திருக்கு. இப்படி இருக்கிறதே தான் மாயவரத்திலேயே அவர் தங்கி இருந்து பல தொண்டெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரியறது. அப்படி இருக்கிறதே தான் ஒரு தடவை சிதம்பரத்தில் நடராஜாவை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அவர் வீணை வாசனுக்கிட்டே தான் சிதம்பரநாத யோகின்னு ஒரு பெரிய யோகீஸ்வரர் வந்து இவரோட அந்த சங்கீத புலமையை பார்த்துட்டு இது பெரிய ஸ்ரீவித்யா உபாசக பரம்பரை அப்படின்னு அவருக்கு ஷோடசி முதலான மந்திரோபதேசம்லாம் பண்ணி இந்த தொண்டெல்லாம் பண்ணிட்டு வர சொல்லி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் திருவாரூரில் போய் நீ கைங்கரிமண்டி தியாகராஜா கைங்கரிமண்டி இருன்னு உத்தரவு பண்ணதுனால தான் அதுக்கப்புறம் திருவாரூருக்கு போகிறார் ராமசுவாமி தீட்சிதர். அங்கே போய் அதுக்கப்புறம் தான் 40 வருஷம் அவருக்கு அந்த சமயத்தில் குழந்தைகள் இல்லைங்கிற தாபத்தில் தான் யாரோ சொல்ல வைத்தீஸ்வரன் கோவில் வந்து தம்பதிகளாக பஜனம் இருக்க அப்போ தான் அந்த வைத்தியநாத சுவாமி முத்துக்குமார சுவாமியோட அனுகிரகத்தினால இவளுக்கு குழந்தை பிறந்ததுனால குழந்தைக்கு முத்துசுவாமின்னு பேர் வச்சா அப்படின்னு பார்க்குறோம். முத்துசுவாமின்னு பேர் வச்சா. அடுத்தது ரெண்டாவது புள்ள, அவருக்கு தான் சின்ன சுவாமி அப்படின்னு பேர். அதான் முன்னாலேயே சொல்லிக்கேன், தன்னோட குருவான வெங்கட வைத்தியநாத தீட்சர் பேரை வச்சார் அப்படின்னு. அடுத்தது மூணாவது பாலாம்பான்னு ஒரு பொண்ணு, நாலாவது பாலுசுவாமி தீட்சிதர் அப்படின்னு. முத்துசுவாமி தீட்சிதர், சின்ன சுவாமி தீட்சிதர், பாலுசுவாமி தீட்சிதர்னு மூணு பேர் பிள்ளைகள், பாலாம்பான்னு ஒரு பொண்ணு. இந்த பாலுசுவாமி தீட்சிதரோட ஸ்வீகார புத்திரர் தான் சுப்பராம தீட்சிதர் அப்படிங்கிற பெரிய மகாவித்வான். இவர் எப்படி ஸ்வீகாரம் பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த பாலுசுவாமி தீட்சிதருக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அன்னபூர்ணின்னு பேர். அந்த அன்னபூர்ணியோட புள்ள தான் சுப்பராம தீட்சிதர். அதாவது பாலுசுவாமி தீட்சிதருக்கு தௌஹித்ரன் பொன் வைத்து பேரன், அந்த பொன் வைத்து பேரனையும் பிள்ளையாக ஸ்வீகாரம் பண்ணின்றார். முத்துசுவாமி தீட்சிதருக்கும் ஒரே பொண்ணு தான், புள்ள கிடையாது, பொண்ணு தான்.
அந்த பொண்ணு வயிற்றுல அப்புறம் அந்த சந்ததியில் இருக்கிறவாள்லாம் இருக்கா. அதுமாரி தம்பி பாலுசுவாமிக்கும் பொண்ணு அந்த அன்னபூர்ணியோட புள்ள தான் சுப்பராம தீட்சிதர். அந்த தௌஹித்திரினே பாலுசுவாமி தீட்சிதர் அடாப்ட் பண்ணின்றார், ஸ்வீகாரம் எடுத்துட்டார். அப்படின்னா பிள்ளையாகவும் மைட்டர், இவரே பேரன் புள்ள. அப்படின்னா தம்பிக்கு புள்ள அப்படின்னாலும் முத்துசாமி தீட்சிதருக்கும் தம்பி புள்ள தான், பிறப்பால் தம்பி பேரன், ஸ்வீகாரத்தினால தம்பி புள்ள. அப்போ முத்துசாமி தீட்சிதர் புள்ளையாருது உறவு. அப்படி முத்துசாமி தீட்சிதரோட பிள்ளையான சுப்பராம தீட்சிதர் இவரோட காலம் 1839 1906 வரைக்கும் அப்படி இருக்கிற இந்த சுப்பராம தீட்சிதர் காலத்தில் தான் காஞ்சி காமகோடி பீடத்தில் இருந்த 64வது பிரிவா, 65வது பிரிவா, 66வது பிரிவா, மூணு பிரிவா காலத்திலையும் இந்த சுப்பராம தீட்சிதர் காலம் சமகாலம், மூணு ஆச்சாரியாலையும் அவர் தரிசனம் பண்ணியிருக்கார். இவர் சங்கீத சம்பிரதாய பிரதர்ஷினி அப்படிங்கிற புஸ்தகத்தை எழுதினவர் சுப்பராம தீட்சிதர். இப்பேற்பட்ட அவரும் பெரிய மகாமேதை அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். வெங்கடமகியோட சதுர்தண்டி பிரகாசிகிய அனுசரித்து அதில் உள்ள நுட்பங்கள் எல்லாம் வச்சு சங்கீத லட்சியங்களை விவரித்து இவர் சங்கீத சம்பிரதாய பிரதர்ஷினி அப்படிங்கிறத ஒரு கிரந்தம் எழுதியிருக்க சுப்பராம தீட்சிதர். அந்த சுப்பராம தீட்சிதரோட புள்ள தான் அம்பி தீட்சிதர் அப்படின்னு பேர். அவருக்கு பேரும் முத்துசாமி தீட்சிதர் அப்படின்னு பேர். இவரும் பெரிய மகாவித்வான், சாகித்யம்லாம் பண்ணியிருக்கார். முத்துசாமி தீட்சிதர் அப்பாவான ராமசாமி தீட்சிதராகட்டும், முத்துசாமி தீட்சிதராகட்டும், இந்த புள்ளையான சுப்பராம தீட்சிதராகட்டும், பேரனான அம்பி தீட்சிதராகட்டும், எல்லாருமே சாகித்ய கர்த்தாக்கள், நிறையா சாகித்யம் வர்ணங்கள்லாம் பண்ணியிருக்கா. இது இருக்கட்டும். அந்த சுப்பராம தீட்சிதர் 64வது பிரிவாளோட பிற்காலம், அதுக்கப்புறம் 65-66வது பிரிவா காலம் வரைக்கும் இருந்தார் அப்படின்னு சொல்கிறோம். அதில் குறிப்பாக அந்த 65வது பிரிவா அப்படின்னு சொல்லக்கூடிய இளையாத்தங்குடி பிரிவா அப்படின்னு, அவர் சித்தியான ஸ்தலம் இளையாத்தங்குடியாக இருக்கிறதுனால இளையாத்தங்குடி பிரிவா அப்படின்னு சொல்கிற வழக்கம். அவருக்கு பேர் ஸ்ரீ சுதர்சன் மகாதேவேந்திர சரஸ்வதி அப்படின்னு திருநாமம். அந்த இளையாத்தங்குடி பிரிவாள்கிட்ட இந்த முத்துசாமி தீட்சிதரோட ஸ்வீகார புத்திரனான இந்த சுப்பராம தீட்சிதருக்கு அசாத்திய பக்தி போல இருக்குது. அந்த ஆச்சாரியால் மேலே ரெண்டு சாகித்யம் பண்ணியிருக்கார். இனிமே அப்படி ஒரு பக்தியை கொட்டி ஒரு சாகித்யம் இருக்குமா அப்படின்னு தெரியாது. அப்படி பண்ணியிருக்கார். அதில் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரசித்தமான சங்கராச்சாரியம் அப்படின்னு சங்கராபரண கிருதி, சங்கீத வித்வான்கள் அநேகமாக பிரபலமாக பாடிட்டுருக்கிற கிருதி சங்கராச்சாரியம் அப்படின்னு சங்கராபரணத்தில் இந்த சுப்பராம தீட்சிதர் கிருதி. இது அந்த சுதர்சன மகாதேவேந்திர சரஸ்வதியான இளையாத்தங்குடி பிரிவா மேலே பண்ணினது. அந்த சாகித்யத்தில் எப்படி பண்ணுற இந்த தீட்சிதரோட பக்தி எப்படிங்கிறத நான் தெரிவிக்கணும், அதுக்காக சொல்கிறேன். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியம் அப்படிங்கிறதுல சத்குண சாந்திரம் ஸ்ரீ மகாதேவ சரஸ்வதி சம்யமேந்திர சந்திரம் அப்படின்னு பேரையே சொல்லியே அப்படியே இந்த ஆச்சாரியர்கள் தான் அப்படின்னு தீர்மானமாக சொல்கிறார். சத்குண சாந்திரம் ஸ்ரீ மகாதேவ சரஸ்வதி சம்யமேந்திர சாந்திரம் அப்படின்னு அதில் எப்படி வர்ணிக்கிற அப்படின்னா சங்கர பகவத் சரண பரவரியம் அப்படின்னு அந்த சங்கர பகவத் பாதாலோட பாதத்தை அப்படியே அந்த சரண கமலத்திலேயே ஈடுபட்டிருந்தவரான் இந்த இளையாத்தங்குடி பிரிவா அப்படிங்கிற. அதுக்கு மேலே பரமாத்வைத ஸ்தாபன லீலம் அப்படின்னு பரம உயர்ந்த தத்துவமான அத்வைதத்தை விளையாட்டாகவே ஸ்தாபிதம் பண்ணவர் அப்படின்லாம் சொல். இதை ரொம்ப மகாபிரிவாக ரொம்பவே ரசிப்பா, ரொம்ப ரசிக்கிற யார் வந்தாலும் பாடச்சொல்லி பாடச்சொல்லி கேட்டு கேட்டு ஆனந்தப்படுற ஒரு சாகித்யம் இந்த சங்கராச்சாரியம் அப்படிங்கிறது அந்த சங்கராவரண கிருதி. Shankara.
அதே போல காசி ராமக்ரியா அப்படிங்கிற ராகத்தில் ஒரு அடதாள தான வர்ணம் பண்ணியிருக்கார் சுப்பராம தீட்சிதர். அது இதை விட இன்னும் பிரமாதமாக இருக்குது. அதில் சொல்கிற ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட அபிஷிக்த ஸ்ரீ சங்கராச்சாரியவர்ய நன்னு புரோவுமு அப்படின்னு. இவெல்லாம் தெலுங்கு, தமிழ், சம்ஸ்கிருதம் எல்லா பாஷைகள்லேயும் பெரிய வித்வான்களாக இருந்ததுனால இதில் தெலுங்குலேயும் பண்ணியிருக்கார். ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட அபிஷிக்த ஸ்ரீ சங்கராச்சாரியவர்ய நன்னு புரோவுமு, அதாவது காஞ்சி காமகோடி பீடத்தில் சங்கராச்சாரியா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆச்சாரியவரையரே என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னு. அடுத்தது அனுவல்லியில் சொல்ற ஸ்ரீகண்ட ரூப லோகானுகிரக காரகா. ஸ்ரீகண்டன், ஸ்ரீகண்டன்னா பரமேஸ்வரனுக்கு பேர், நீலகண்டன் இருக்காரு தான் ஸ்ரீகண்டன். இந்த ஆச்சாரிய அளவத்து, அந்த இளையாத்துங்குடி பிரிவாளை பார்த்து சுப்பராம தீட்சிதர் சொல்றார் எப்படி வர்ணிக்கிறார். ஸ்ரீகண்ட ரூப லோகானுகிரக காரகா, உலகத்தை அனுகிரகம் பண்ணுறதுக்காக அந்த பரமேஸ்வரனோட உருவமாக இருக்கிறவரே. இப்போ உலகத்தில் நாம் எல்லாரும் பார்த்து பெரியவாள் பரமேஸ்வரன் அவதாரம், அவதாரம் பகவத் பாதாள அவதாரம்லாம் சொல்கிறோம் இல்லையா. இது பாரம்பரியமாக அந்த காமகோடி பீடத்தில் உள்ள ஆச்சாரியெல்லாம் அந்த பெருமையோடு தான் இருந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு எழுத்து மூலியமாக கிடைக்கிற சாட்சி. அந்த 65வது பெரியவாளை பார்த்து சுப்பராம தீட்சிதர் அந்த பரமேஸ்வரனோட வடிவமாக இருக்கிற உலகத்தை காக்கிறதுக்கு வந்திருக்கிறவரே. மகாதேவ சரஸ்வதி யதீந்திரானந்த கல்யாண குணகண, அந்த கல்யாண குணங்கள்லாம் நிரம்பினவரே அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு மேலே இந்த சரணத்தில் சாது ஜன வினுதா நத மகிபால மானித குணா சாந்த ரசரூப யோகசாஸ்திர மார்கானுபவ பவஜலதி தரண சுபுமுலசகு தேவ சாரசனைன சங்கராவதார நீது சுபஹித பதமுலனு சந்ததம்பு சிந்தஜேசிதனு. ஸ்ரீ காமாட்சி கடாட்ச பாத்திரா, ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட அபிஷிக்த ஸ்ரீ சங்கராச்சாரியவர் என்னன்னு புரோவுமு அப்படிங்கிற இது அர்த்தத்தெல்லாம் எடுத்து பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. சாது ஜனங்களால் புகழப்பட்டவரே, அரசர்கள் எல்லாராலையும் வணங்கப்பட்டவர். மீன் இவர் எட்டயபுரம் அந்த சமஸ்தானத்தில் பெரிய வித்வானாக இருந்தவர்னு தெரியும். எட்டயபுரம் ராஜாவாக இருக்கட்டும், ராமநாதபுரம் ராஜாவாக இருக்கட்டும், இன்னும் தஞ்சாவூராக இருக்கட்டும், எந்த ஒரு புதுக்கோட்டை ராஜாக்களுக்கு எல்லா ராஜவம்சங்களும் இந்த காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள்கிட்ட அளவில்லாத பக்தி கொண்டு அவளை ஆதரிச்சிருக்கா, அவளை கொண்டாடி இருக்கான்னு தெரியுது. அதைத்தான் நீங்கள் சுப்பராம தீட்சிதர் சொல்கிறார் எல்லா அரசர்களாலும் அப்படின்னுட்டார். எல்லா ராஜாக்களாலேயும் நீ வணங்கப்பட்டவரே, கொண்டாடப்பட்டவரே அப்படின்னு. உயர்ந்த குணங்களுடன் விளங்குவர் அப்படின்னு. மானித குணகணா அப்படின்னு, அப்படி ஒரு உயர்ந்த குணம், அப்படி அந்த குணகணங்கள் சேர்ந்தவரே. சாந்த ரசரூப அப்படிங்கிற அந்த சாந்த ரசத்தோடு உருவமாகவே திகழ்வர் அப்படின்னு. அது காமகோடி பீடாதிபதிகளோட பெருமை. அவளுக்கு அமைதியே வடிவானுவா, சாந்தமே வடிவானுவா, கருணையே வடிவானா. சன்னியாசிகள்னாலும் ஞானிகள்னாலும் இப்படி தானே இருக்கணும். ராகத்வேஷத்தை வச்சுண்டு, இனிமேல் அடுத்த வாழை மட்டம் தட்டிண்டு, இனிமேல் குறை சொல்லிண்டு, பம்புக்கு அழிஞ்சிண்டு, சண்டை போட்டுண்டு, இப்படிலாம் இருக்கிறதா சன்னியாசிகளோட குணம், ஞானிகளோட குணம் இல்லையே. அது அஜானிகள்னா. ஆனால் காமகோடி பீடாதிபதிகள்லாம் எப்படி இருக்காங்கன்னா சாந்தரசர் ஸ்வரூபமாக இருக்கு. அந்த சாந்தரசம், சாந்தரசம் அதோடு உருவமாக திகழறவர் அப்படின்னு சொல்ற சுப்பராம தீட்சிதர். உருவமாக திகழ்வர், யோக சாஸ்திர மார்க்கத்தை அனுபவமாக கொண்டவர் அப்படிங்கிறார். யோக சாஸ்திர மார்க்கானுபவ, அந்த யோகீஸ்வரர், அப்பேற்பட்ட யோகீஸ்வரர் அப்படின்னு அர்த்தம். அதை யோக சாஸ்திரத்தில் கெட்டிக்காரர் அப்படின்னு மட்டும் சொல்லலை, அந்த யோக சாஸ்திரத்தை சுவானுபவமாக உடைய பெரிய யோகீஸ்வரர் அப்படின்னு அர்த்தம். இந்த அவர் என்ன பண்ணும்னர், இந்த சம்சார கடலை தாண்டு வைக்கிறவர். அந்த காமகோடி பீட ஆச்சாரியால் போய் சரணாகதி பண்ணால் அவர் என்ன பண்ணார், இந்த சம்சார கடலை தாண்ட வச்சுட்றா அப்படிங்கிறது. அப்படி இருக்குனர், தாமரை போன்ற கண்களை உடையவர், சாரச நயன. அதுக்கடுத்தது சங்கராவதார, சங்கரரோட அவதாரமே அப்படிங்கிறது.
ஆதிசங்கரோட அவதாரமே அப்படின்ன அவதாரமாக இருப்பவரே நீது சுமஹீத பதமுலனு அப்படிங்கிற உமது மிகவும் மகிமை பொருந்திய திருவடிகளை நான் எப்போதும் சிந்தனை செய்கிறேன் அப்படிங்கிற சந்ததமு சிந்தே ஜேசதனும் அப்படிங்கிற நான் எப்பொழுதும் உன்னோட அந்த திருவடி தாமரைத்தான் சந்ததம் எப்பொழுதும் நான் சிந்தனை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு இந்த சுப்பராம தீட்சிதர் இந்த இளையாத்தங்குடி பிரிவாளை கொண்டாடி இப்படி ஒரு காசிராம கிரியாவில் ஒரு சாகித்யம் பண்ணியிருக்கார் அப்படின்னா அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியர்கள் யார் அப்படின்னர் காமாட்சி கடாட்ச பாத்திர அப்படின்னு அந்த காமாட்சியோட கருணை கடலுக்கு பாத்திரமான ஒரு பெரிய மகான் அப்படின்னு சொல்லி இந்த சுப்பராம தீட்சிதர் கொண்டாடியிருக்கார். அது சரி, இதெல்லாம் இப்படி பாரம்பரியமாக இந்த காஞ்சி காமகோடி பீடத்தோட தொடர்புடுந்து பக்தி பண்ணி கைங்கரி பண்ணிங்கிறத இந்த விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி தெரிகிறது அப்படின்னா, இந்த சுப்பராம தீட்சிதரோட புள்ள நான் சொன்னேன் அம்பி தீட்சிதர் அப்படின்னு சொன்னேன். அந்த அம்பி தீட்சிதர் தான் எட்டயபுரம் சமஸ்தானத்தில் பெரிய வித்வானாக இருந்தவர், பெரிய வீண வித்வான், பெரிய சங்கீத மாமேதை, அவரும் சாகித்யெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அந்த அம்பி தீட்சிதரோட சிஷ்யர் தான் கல்லடக்குறிச்சி வீண வித்வான் ஏ சுந்தரமையர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சங்கீத உலகத்தில் கல்லடக்குறிச்சி வீண வித்வான் சுந்தரமையர் தெரியாதவா இருக்க முடியாது. இவர் அம்பி தீட்சிதரோட முக்கிய சிஷ்யர். இந்த சுந்தரமையர் தான் முத்துசாமி தீட்சிதரோட எல்லா பல கீர்த்தனைகளெல்லாம் இவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கார், அர்த்தங்களோட எல்லாம் பண்ணியிருக்கார். அது எதனால் பண்ணார் அப்படின்னா, அவரோட குருவான அம்பி தீட்சிதரோட உத்தரவு, அதுக்கு மேலே காமகோடி பெரிவாளோட மகாபெரிவாளோட உத்தரவுனால இந்த கல்லடக்குறிச்சி சுந்தரமையர் முத்துசாமி தீட்சிதரோட அபூர்வமான கிருதிகள் எல்லாத்தையும் ஒரு 16 வால்யூமுக்கு மேலே பண்ணியிருக்கார். அர்த்தத்தோட அதுக்குண்டான ஹிஸ்ட்ரியோட எல்லாத்தோடையும் ஆத்தன்டிக்காக பண்ணியிருக்கார். அதுக்கு மேலே அவரும் அவரோட புள்ள வெங்கடேசன் அப்படின்னு அவரும் பெரிய வீண வித்வான், இவாள்லாம் சேர்ந்து இவா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பல இந்த புஸ்தகங்கள்லாம் கொண்டு வந்திருக்கா தீட்சிதர் கிருதியெல்லாம். அதில் முத்துசாமி தீட்சிதரோட சரித்திரத்தெல்லாம் சொல்லியிருக்கா, அதில் தான் இத்தனை விவரமும் வருது. அப்படின்னா இது எவ்வளவு ஆத்தன்டிக் அண்டு ரிலையபிள் சோர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். அப்படி கல்லடக்குறிச்சி சுந்தரமையரும் கல்லடக்குறிச்சி வீண வித்வான் வெங்கடேசன் இவாள்லாம் முத்துசாமி தீட்சிதர் சரித்திரம் சாகித்யத்திலும் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள்லேருந்து தான் நமக்கும் முத்துசாமி தீட்சிதர் பரம்பரைக்கும் காஞ்சி காமகோடி பீடத்துக்கும் எப்படி நெருங்கின தொடர்பு அவ அந்த ஆச்சாரிய பக்தி பண்ணி சாகித்யம் பண்ணியிருக்கான்னு தெரிகிறது. அப்படி இருக்கிற அந்த சங்கீத வித்வான்களில் இன்னும் பலரோட தொண்டை தொடர்ந்து பார்க்கலாம்.